வந்தவங்க அந்த பரம்பரை திருக்கருணையினால் இன்று திருவாசகத்தில் இரண்டாவது பகுதியான கீர்த்தி திருவகவன் பற்றிய சிந்தனையை சிந்திக்கும் பெரும் பேரை இறைவன் சொல்லலாம். இந்த கீர்த்தி திருவகவில் தான் ஊனந்தன்மை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தன்மை ஆறா அருளியும் உடல் ஊனத்தை களைய வல்லது ஆனந்தமாகிய இயங்கங்கை அனுபவம் அப்படிங்கிற ஒரு பதிவை இந்த பகுதியில் தான் பதிவு செய்துள்ளார். ஊனுடம்பே ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்க ஞான அமுதி எனக்கு நல்கியதே வான பொறுப்பெருஞ்சோதி பொருளில் விளங்கும் அருப்பெருஞ்சோதியது. அருப்பெருஞ்சோதியாகிய அந்த பேரண்டாற்றல் எனக்கு ஒரு கருணையை நல்கியது. அந்த கருணை எந்த விதத்தில் எனக்கு உபயோகமாக இருந்தது என்றால் ஊனுடம்பே ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்க ஞான அமுதி எனக்கு நல்கியது. ஊனுடம்பை ஒளி உடம்பாக மாற்றித்தரும் ஞான அமுதை எனக்கு அந்த பேரண்ட ஆற்றல் நல்கியது. இந்த அருள் அனுபவத்தை கீர்த்தி திருவகவலில் இருந்து எடுத்து மல்லல் பெருமானார் எழுதியிருக்கிறார். ஊனம் தன்னை ஒன்புடன் அறுக்கும் ஆனந்தமே ஆறா அருளியும். ஊனத்தை அறுத்தால்தான் நம் ஞானத்தை பெற முடியும். ஊன் சம்பந்தமான எண்ணங்களும் சிந்தனைகளும், அதாவது நம் முதல் பாடலே நம்ம படிக்கும்போது சொல்கிறோம், புண்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நின்னையே கருத்தில் வைத்து ஏற்றுதற்கு சேர்ந்தேன். இந்த உடம்பு வந்து புண்பட்ட உடம்பு. அந்த புண்பட்ட உடம்பு இதில் வெட்டினா காயம் வரும், காயத்திலேருந்து சீழ் வரும், இதில் புறை ஓடி போகும். இந்த புண்பட்ட உடம்பை மெய்யுடம்பாக ஆக்குவதற்கு சில பல பயிற்சிகள் தேவை. அதனால தான் வள்ளல் பெருமானார் கேட்குறாரு, பொன்படா உடம்பும். அந்த பொன்படா உடம்பு நமக்கு கிடைக்கணும்னா பொய்பட்ட ஒழுக்கம் இருக்கிறவங்களுக்கு புண்படா உடம்பு கிடைக்காது. அப்போ புண்படா உடம்பும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி, பொய்பட்ட ஒழுக்கம் இருக்கும் வரை இந்த உடம்பு புண்பட்ட உடம்பாக தான் இருக்கும். அப்போ புண்படா உடம்பும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாத இரவும் பகலும், கண்பட்டுட்டோன்னா கண்படுதல்னா தூங்குதல்னு இருக்கும். கண் பட்டுட்டோம், நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இறைவனை மறந்துட்டோம். மின் சீர் மறப்பித்து இவ்வூனே புக எந்தனை நோக்கி உழல பண்ணி வச்சுட்டான். சீர் மறந்தால்தான் தூக்கம் வரும். தூக்கம் வர்றதுங்கிறது எனக்கு தூக்கமும் சோம்பலும் மாயையும் என்னை விட்டு எப்போது போகும்னு ஒவ்வொரு நேரமும் அழுது அழுது அடியடைந்தார் அவர். அப்போ தூக்கங்கிறதும் சோம்பலுங்கிறதும் மாயைங்கிறதும் நம்மளை விட்டு போனாதான் நாம் இந்த மெய்ஞான நிலையை அனுபவிக்க முடியும். இப்போ புண்படா உடம்பும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நின்னையே கருத்தில் வைத்து ஏற்றுதற்கு செய்தேன். உண்மனேன் எனினும் உடுப்பனேனேன். நான் உலகத்தில் சாப்பிட்டுக்கிட்டு தான்ப்பா இருக்கேன், தூங்கிக்கிட்டு தான் இருக்கேன், என்னென்னவோ செய்துக்கிட்டு தான் இருக்கிறேன். உண்மனேன் எனினும் உடுப்பன், நான் தூங்குறேன் சாப்பிட்றேன் எல்லாம் செய்கிறேன். இந்த உலகத்து மக்கள் இருக்கிறாங்களே அவங்களை திருத்தவே முடியாது. அவர்கள் நாம் என்ன வகையில் நம்ம போனானாலும் அவங்க அந்த வகைக்கு நம்மளை ஏதேனும் ஒரு வகையில் நம்மளை புண்படுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால் நான் உண்பனேன் எனினும் உடுப்பனேன் எனினும், இவங்க எந்த வகையிலும் என்னை படிக்குழியில் தள்ளிடுவார். ஏன்னு கேட்டால் வள்ளல் பெருமானார் ஒரு திருவீதியில் போகும்போது அடுத்த திருவீதியிலேருந்து பெண்களை அனுப்பி, அதாவது அவர்களுடைய பாடல்கள் மறுப்பா தான், அது அறுப்பா அல்ல அப்படிங்கிறத மெய்ப்பிப்பதற்காக வேண்டியும், அவர் அருளடியவர் அல்ல அப்படிங்கிறத எல்லாருக்கும் பறைசாற்றணுங்கிறதுக்காக வேண்டிய அவர் ஒரு திருவீதியில் போகும்போது அடுத்த திருவீதியில் ஆட்களை அனுப்பி வச்சுருப்பாங்களாம். அங்கே நின்று அவங்கள ஏதேனும் ஒரு வகையில் தொந்தரவு செய்து வள்ளல் பெருமானாருக்கு ஒரு களங்கத்தை கற்பிக்க வேண்டும். அதை நினச்சி அவர் பாடும்போது சொல்கிறாரு, நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ. எனக்கு நான் வந்து எனக்கு இப்படி ஒருத்தருங்க நெருக்கடி கொடுத்தாங்கன்னா நானும் ஏதோ ஒரு வினை யாருக்கோ செஞ்சுருக்கணும். நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தினேனோ, தவசிகளை ஏசினேனோ, கொலைகளவு செய்தேனோ, நான் என்ன செய்தேன், காவல் செய்த பெண்டிரை கற்பழித்தேனோ, கன்னியருக்கு பழி சொன்னேனோ, எனக்கு நான் என்ன செய்தேன்னு தெரியலையே பகவானே. நான் ஒரு வீதியில் வரும்போது அடுத்த வீதியில் ஆள் அனுப்பி என்னுடைய பாடல் மறுப்பாதான நிரூபிக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனையா? நான் ஒருபோது நான் அறுப்பான்னு சொல்லலையே, அடியவர்கள் அறுப்பான்னு சொல்லிக்கிட்டாங்க, அடியவர்கள் அதை பதிப்பில் ஏற்றுனாங்க, அதுவும் கூட பதிப்பில் ஏற்ற மறுத்தார்கள். வள்ளல் பெருமானார் வரலாறு சொல்லியிருக்கும்போது நீங்கள் கேட்டிருப்பீங்க, இருக்கம் ரத்தின முதலியார்னு ஒரு பெரியவர்,
அந்த அருளாளர் மூலமாக தான் நமக்கு அருப்பாவே கிடைச்சது. அவர் நீங்கள் இந்த அருப்பாவை நான் அச்சில் ஏற்ற நீங்கள் சம்மதிக்கவில்லை என்றால் நான் வந்து சாப்பிடாம இருந்து நான் வந்து என் உயிரை மாய்ச்சிப்பேன். அச்சில் ஏற்ற சம்மதிக்கும் வரைக்கும் நான் ஒருவேளை உணவு உண்பேன். அச்சில் ஏற்ற சம்மதிக்க வேணும்னா அதையும் நான் நிறுத்திப்பேன். அவர் ஒருவேளை சாப்பிட்டார். இப்போ மாதிரி நமக்கு இல்லை நீ சாப்பிடு நான் உடனே நானும் சாப்பிட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு ஒரு நொடியில் நாம் வந்து நம்ம தகவலை எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கலாம். கம்யூனிகேஷன் அவ்வளவு எளிமையான காலம். அந்த நாளில் நம்ம நடந்து வரணும் அல்லது வில்வண்டியில் வரணும் மிக அபூர்வமாக பஸ் பயணம் இருந்ததா என்னன்னு தெரியல. அந்த சூழ்நிலையில் வள்ளல் பெருமானார் இருக்கிறது ஒரு இடம் வடலூரில் இருக்கிறார். மேட்டுக்குப்பம் சித்தி வளாக திருமாலையில் இருக்கிறார். இருக்கும் ரத்தினமுதலியார் ஆற்காடு தொழுவூர் ஆற்காடுங்கக்கூடிய பகுதிகளில் அவருடைய அன்பர்கள் இருக்கிறாங்க. அங்கிருந்து இங்கே அவர் ஒரு நூல்முகம் அதாவது கடிதம் எழுதி அனுப்புகிறாரு. அந்த கடிதத்தில் நீங்கள் வந்து எனக்கு எவ்வகையிலான நீங்கள் ஒரு உதவி செய்தேன்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுடைய புத்தகத்தை பதிப்பிக்கும் பெரும்பேற்றினை நீங்கள் எனக்கு அருளுங்கள். அப்படி நீங்கள் அருள மறுத்தால் யாம் ஒருவேளை மட்டுமே வந்து என் உயிரை மாய்த்துக்கொள்ளும். இல்லை என்னுடைய அடியவன் ஒருவேளை உணவு தான் நான் உண்ணுவேன் அல்லாட்டி நான் உண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்கிறானே எவ்வளவு ஒரு எனக்கு பொறுப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது நான் எப்படி செய்வேன்னு உடனே அவசரமாக ஒரு கடிதம் எழுதி வேகமாக ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. நான் நீ இரண்டாவது வேளை சாப்பிட்றேன் அல்லது மூன்றாவது வேளை சாப்பிட்றேன்னு சொன்ன பிறகு நானும் ஒரு வேளை உணவே எடுத்துக்கொள்ளுவேன் வள்ளல் பெருமானார். அதுவரை நானும் மூணு வேளை சாப்பிட மாட்டேன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி கொடுத்து அனுப்புறாரு வேகமாக. அவர் அந்த கடிதத்தை சேர்த்து அவர் பதில் கடிதமாக உங்கள் கடிதம் என்ற பிறகு நான் மனம் சமாதானம் முற்று நான் வேளா வேளைக்கு சாப்பிடுகின்றேன் நீங்களும் வேளா வேளைக்கு சாப்பிடுங்கள். ஆனால் மூன்று மாத காலத்திற்குள் இது எவ்வளோ நாளைக்கு எதுக்குமே ஒரு கால அளவு உண்டு. நம்ம ஏதோ ஒரு தொழில் செய்கிறோம் அதுக்குன்னா இப்போ விவசாயம் செய்கிறோம் இதுக்கு அறுவடை நாள் மூணு மாதம்னா மூணு மாதம் ஆறு மாதம்னா ஆறு மாதம் பயிர் வகைகள் நம்ம பயிர்வதுக்கு எதுக்கும் கால எல்லை உண்டுல்ல அந்த கால எல்லையை நிர்ணயிச்சு சொல்லுங்கன்னு சொல்லி வேற விட்டுருக்கிறார். மூன்று மாத காலத்திலிருந்து ஆறு மாத காலத்திற்குள் நான் அங்கெங்கே எழுதி துண்டிச்சீட்டுகளாக போட்ட பாடல்களை நான் சேகரம் பண்ணி கொடுத்து அனுப்புகின்றேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி சேகரம் பண்ணி கொடுத்து அனுப்பிய பாடல்கள் தான் வள்ளல் பெருமானார் இருக்கும்போது நான்கு திருமுறைகளாக வெளிவந்தது. ஆ பாலசுப்ரமணியம் உள்ள பதிப்பு இப்படியெல்லாம் அருளாளர்களுக்கு வந்து துன்பம் செய்கிறதுக்கு காலங்காலமாக ஆள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. மணிவாசக பெருந்தகையா பணம் எடுத்துகிட்டு போய் அவர் குதிரை வாங்கிட்டு வரலன்னு சுடுமணலில் நிற்க வச்சு கஷ்டப்படுத்தலான்னு சொல்கிறாங்க. அப்பா சுவாமிகள் வாழ்க்கையில் பால் அமுதோடு பால் சோறோடு நஞ்சு கலந்து கொடுத்ததாகவும் யானையை விட்டு இடர விட்டதாகவும் சுண்ணாம்பு கால வாயிலில் போட்டதாகவும் அப்பா சுவாமிகள் வரலாற்றில் சொல்கிறாங்க. எல்லா அருளாளர்களுக்கும் அவர்கள் வாழும்போது ஒரு கஷ்டமான சூழ்நிலை எல்லாருக்கும் இருந்திருக்கு. அது பிறவி நீக்கத்துக்கான காரணமாகவும் இருக்கலாம் அல்லது அவர்களை சார்ந்த அடியவர்களுடைய வினைப்பதிவை வாங்கியது காரணமாகவும் இருக்கலாம். இரண்டு வித காரணமாகவும் இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் அவங்கவுங்க அந்த அருளாளர்கள் மட்டுமே அறிந்த ரகசியம் அது. அதை நம்ம வந்து அதை பற்றி நம்ம பேசலை. ஏன்னா இந்த ஊன் உடம்பு இருக்கும் வரைக்கும் நமக்கு ஏதேனும் ஒரு வகையில் ஒரு உறுத்தல் இருக்கும். அந்த ஊன் உடம்பை கஷ்டப்படுத்துவதற்குன்னு அந்த மனம் சார்ந்த துன்பத்தை அளிப்பதற்குன்னு உறவினர்கள் இருப்பாங்க. அதனால் நான் வந்து புண்படா உடம்பும் பொய்படா புறைபடா மனமும் என் உடம்பு புண்படக்கூடாது என் மனம் புறைபடக்கூடாது. நான் புண்படாமலும் புறைபடாமலும் நான் கண்படாது இரவும் பகலும் உன்னை நினைக்கணும். அப்போ நான் உன்னாலும் சரி உடுத்தினாலும் சரி உலகரை நம்பினேன். ஏன்னா அவங்க என்னை ஒவ்வொரு விதத்திலும் என்னை எனக்கு வந்து மென்டல் டார்ச்சர் ஃபிசிக்கல் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. மன அழுத்தத்துக்கான காரணம் மன உளைச்சலுக்கான துன்பத்தையும் கொடுக்குறாங்க. உடல் உளைச்சலுக்கான கோர்ட்டில் கொண்டு நிறுத்திட்டாங்கல்ல வள்ளல் பெருமானார் அதெல்லாம் நினைந்து பார்த்து அவர் படிக்கிறார். புண்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நின்னையை கருத்தில் வைத்தேற்றுவதற்கு சென்னே உண்பனே நினைனும் உடுப்பனே நினைனும் உலகரை நம்பிலே. இந்த உலகத்தவர்கள் சுற்றம்ன்ற பேர்லையும் நட்புன்ற பேர்லையும் உறவினர்கள்ன்ற பேர்லையும் உலகத்தவர்கள் ஏதேனும் ஒன்று யார் மேலேயாவது ஒரு பழியை சுமத்தி கொண்டே இருப்பார்கள். இவர்கள் மனது புண்படுமே இவர்கள் இதனால் கஷ்டப்படுவார்களே எங்களுக்குரிய உளைச்சல் இல்லை. ஆனால் அதுக்கு சேர்த்து அவங்களுக்கு வினைப்பயன் வரும். அவங்க மனதுக்கு தாக்கம் வரும்போது நம்மளை நம்ம இந்த தாக்கத்துக்கு ஆளானதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்க சிந்திக்கும்போது நான் அந்த உணர்வை
பெற்று நான் இன்னார கஷ்டப்படுத்தினேன், அதனாலதான் இந்த வினை எனக்கு வந்ததுன்னா கூட இப்பிரவிலே அவர்களுக்கு வந்து ஒரு சாப விமோச்சனம் உண்டு. ஆனா நான் செய்த தவறுத்துக்கான் இந்த தண்டனைங்கத கூட உணராமல் இருக்கிறாங்க பாருங்க. அவர்களுக்கு எந்தெந்த பிறவிகள் வந்து வாய்க்குமோ அத்தனை பிறவிகளும் வாய்த்து கொண்டே இருக்கு. அதனாலதான் நல்லோர் மனதை நடுங்க செய்யக்கூடாது அப்படின்னு. நல்லோர் மனதை தானமா நடுங்க செய்யக்கூடாது, இவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் தானே. அதுக்கடுத்து ஒரு கேள்வி சொல்றாங்க, நல்லோர் மனதை நடுங்க செய்தேன்னு தானே வள்ளல் சொன்னாரு, இவங்க சாதாரண மனிதர்கள் தானே, எல்லா மனிதர்களுக்கும் நல்ல தன்மை இருக்கும், அவர்களுடைய நல்ல தன்மையை நம்மளுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் மன வலிமையும் உடல் வலிமையும் இல்லை, அதனால நம்ம புரிஞ்சுக்கல. நம்ம நல்லவங்களான முதல்ல நம்மளை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலையே, அடுத்தவங்களை பத்தி நாம அனலைஸ் பண்றதுக்கு நமக்கு என்ன இருக்கு, அடுத்தவங்களுடைய குணம் குறி இவைகளை பற்றி. அதனால ஊன் உடம்பு இருக்கும் வரை பிறர் மேல ஏதேனும் ஒரு வகையில் குற்றமோ குறையோ கண்டுபிடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு நம்ம வந்து அச்சப்படவோ பயப்படவோ அல்லது நாம அதுக்கு அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, எதுக்கு அச்சப்படணுமோ அதுக்கு அச்சப்படணும். அப்படி அச்சப்படலை நான் வந்து எல்லா உலகத்தவர்கள் எல்லாருடைய பேச்சையும் மீறி நான் நல்வழிப்படுத்துவேன், எனக்கு நன்மை தெரியும் அப்படின்னு நினைச்சா உலகத்தவர்களுக்கு முன்னாலும் நாம் எதுக்கு அச்சப்படணுமோ அதைங்களுக்கு அச்சப்பட்டு தான் நம்ம வாழணும். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சக்கூடியதுக்கு அஞ்சத்தான் செய்யணும். ஆனால் அதையும் மீறி நமக்கு ஏதேனும் ஒரு வகையில் ஒரு மன உளைச்சலோ உடல் உளைச்சலோ உணர்வுகள் உளைச்சலோ யாரேனும் கொடுத்தா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஏதோ ஒரு பிறவியில் யாருக்கோ ஒன்று நாம் செய்திருக்கோம், அந்த வினைப்பதிவை இந்த பிறவியில் நாம் இதை தீர்த்துக்கணும். இதுதான் இதுக்கு சமாதானமான முறையை தவிர, பதிலுக்கு நாம் அவங்கள கஷ்டப்படுத்தி பதிலுக்கு நாம் அவங்கள புண்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இப்போ அவ்வினைக்கு இவ்வினை ஈடாகும், அந்த வினைக்கு இந்த வினை சரியாக போச்சு, அப்புறம் நீ உன் வினைப்பதிவு எப்படி கேட்ப, நீ ஒன்றே ஒருத்தர் புண்படுத்தினா அவங்கள ஒருத்தர் புண்படுத்திட்ட, அப்போ கடந்த பிறவிகளில் செய்து வந்த தொடர்பை நீ எப்படி கழிப்ப. இந்த இதில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இல்லைன்னா, அதனால ஊனந்தன்மை ஒருங்குடன் அரிக்கும் ஆனந்தமே ஆறா. அந்த ஊனத்தை அறுப்பதற்கு இயங்கங்கை நம்மளுக்குள்ள பாயணும். இயங்கங்கையை நம்ம எப்படி பெறுது அப்படிங்கிறத, ஊனுடம்பே ஒளியுடம்பாய் ஓங்கி நிற்க ஞான அமுது எனக்கு நல்கியதே வான பொருட்பெருஞ்சோதி பொதுவில் விளங்கும் அருட்பெருஞ்சோதி. வான பொருட்பெருஞ்சோதி, வானப்பொருள் இயங்கங்கை அமுது, அது ஈராய் உருக்கி ஆறுயிராய் நிற்கும் வலிமை வாய்ந்தது. அந்த அருள் அனுபவம் நமக்கு கிடைக்கணும். அந்த மெய்ஞான நிலை நாம் உணர்ந்து அனுபவிக்க வேண்டிய ஒன்று. அது அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு அருள் அமுத பேரை நாம் அனுபவிக்கிறதுக்கு உலகியல் சார்ந்த ஏதோ ஒரு பொருள்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து நன்னூலில் ஒரு சூத்திரம் சொல்லுது, உலகியல் பொருளை ஏதாவது ஒரு அறிவு உலகியல் சார்ந்த அறிவை நம்ம இந்த உடலுக்குள்ளே புகுத்தோம்னா, இப்போ இந்த நெட்டுரு போட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது அதில் பொருள் இருக்கோ பொருள் இல்லையோ மனப்பாடமாக அதுக்கு எந்த விதமான மீனிங்கும் தெரியாமல் அதுக்கு அதனுடைய பொருளோ உணர்வோ தெரியாமல் சுக்குமீல் அகதி இப்பிலின்னு சொல்லி அதை எப்படியோ நெட்டுரு போட்டு அதை எழுதிடுவோம், அதுக்கு ஒரு பொட்டலமாக கட்டி உள்ளே போட்டு ஒரு ஆணி இறங்கி தண்ணி ஊற்றிட்டோம்னா அது உள்ளே இறங்கிடும். உலகியல் பொருள் சார்ந்த ஒரு இதை நெட்டுரு போடுது. ஆனால் அருளியல் சார்ந்த மெய்ஞான உணர்வை பெறுவதற்கு இறைவனே ஞான குருவாக வந்து, இறைவனே ஞான தேசிகனாக வந்து, இறைவனே மௌன குருவாக வந்து மெய்ஞான நிலையை உணர்த்தினால் மட்டும்தான் நாம் அந்த அனுபவத்தை பெற முடியும். அதற்கிடையில் இந்த ஊன் சரீரத்தின் குற்றங்கள் களைகிறதும் இந்த மெய்ஞான நிலை அனுபவத்தை பெறுவதும் சற்று கடினமான விஷயம். அதுக்கு மிகுந்த உடல் உழைப்பும் மன உழைப்பும் உணர்வுகள் உழைப்பும் கொண்டு நாம் பெறணும். அதனால் நம்ம மற்ற அறிவுகள் கற்றதனால் ஆய பயன் என்கொள், வாலறிவன் அற்றால் தொழாரின். வாலறிவு அப்படிங்கக்கூடிய மெய்ஞான உணர்வு, அதாவது இதில் தோற்ற சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் அப்படின்னு சொல்லார், அதுதான் வாலறிவு. இறை அறிவை அறிவு தான் வாலறிவுங்கிறது, அது நம்ம கல்வி கற்றது. ஆனான் எழுத படிக்க தெரிஞ்சோம்னா அந்த படிப்பு வாலறிவை உணர்வதற்கான படிப்பாக இருக்கும். மற்ற படிப்புகள் எல்லாம் நமக்கு வயிற்றறிவை வயிற்று பசியை தீர்ப்பதற்கானதும் அல்லது ஒரு புகழ் பெயருக்கானதுமாக தான் இருக்கும். நான் 2 லட்சம் சம்பளம் வாங்கினேன், 5 லட்சம் சம்பளம் வாங்கினேன், 5 லட்சம் சம்பளம் வாங்கி என்ன செய்ய போகிறேன், ஒரு சான் தான் வயிறனுடைய அளவு. அதுக்கும் நிறைய பேர் வயிறார சாப்பிட மாட்டேங்காங்க, சாப்பிட்றதுக்கு இருந்தும் அனுபவிக்க முடியலை. இப்போ 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் செலவு சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்,
அப்போ ஒருத்தன் அறிவு பெற்றதன் பலன் என்னன்னா வாளறிவு, அந்த நுட்பமான அறிவை நாம் நம் உள் உணரப்பெற்றால் அந்த வாளறிவினால நமக்கு பயன் உண்டு. அப்படி இல்லைன்னா வாளறிவால் நமக்கு பயன் இல்லை. அந்த அறிவை நாம் மெய்ஞான உணர்வை நாம் பெறணும் அப்படின்னு வணங்குறாரு தில்லைமு. இப்போ நாம் அந்த வாளறிவை இறைவன் எப்படி ஞானதேசிகனாக வந்து மணிவாசக பெருந்தகைக்கு உணர்த்தினார் அப்படிங்கக்கூடிய பாடம் இதில் வருது. இதில் கீர்த்தி திருவகவல் முழுவதும் அவர் பாடல் பெற்ற தலங்கள் அப்படின்னு வரிசைப்படுத்தி உள்ளார்கள். பாடல் பெற்ற தலங்கள் அப்படின்னு சொல்றதையும் காட்டி பாடல் பெற்ற தலங்கள் இது புறத்தோற்றத்திற்கு பாடல் பெற்ற தலங்கள் மாதிரி தெரியுமே தவிர அருள் அனுபவ நிலையங்களை நமக்குள் உணர்த்தும் இடங்கள் தான் இந்த கீர்த்தி திருவகவல்ல வரக்கூடிய திருத்தலங்கள் அனைத்தும். அப்போ நம்ம புறத்தோற்றத்தில் உள்ளவங்களுக்கு புறச்சிந்தனையான ஒரு திருக்கோயில்களாக அது தெரியும். அருள் அனுபவம் பெறும் மெய்ஞானிகளுக்கு அவங்களுக்குள்ளேயே பெறக்கூடிய ஞான அனுபவ ஸ்தானங்களாக அது தெரியும். அந்த வகையில் இரண்டு வகையிலையும் நான் உங்களுக்கு பொருள் சொல்கிறேன். நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு ஞான அனுபவத்தை எனக்கு நல்கணும், அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே எனக்கு நல்கணும்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு அப்புறம் இந்த கீர்த்தி திருவகல் பாடத்துக்குள்ளே நம்ம போகலாம். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயந்தனாகி எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் மென்னும் வானோர் உலகம் துண்ணிய கல்வி தோற்றியும் அளித்தும் என்னுடைய இருளை ஏறத் துறந்தும். துரதானமாயை அப்படிங்கக்கூடிய மாயை அது இருள் வடிவமானது. அது அகண்டாகாரமாக நம் உடல்ல உண்டான ஒவ்வொரு திசுக்கள்லையும் அடைய புகுந்து நிற்கக்கூடியது. அந்த என்னுடைய இருளை ஏற துறக்கணும்னா இப்போ நம்ம என்ன ஸ்கூலில் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு பிள்ளைங்களுக்கு, பெரும்பாலான பிள்ளைங்களுக்கு புஸ்தகத்தில் ஏறக்கட்டுடா, ஏறக்கட்டுனா பரங்கத்துக்கு போடுன்னு அர்த்தம். என்னுடைய இருளை ஏற துறந்த அது என்னுடைய இருள் எப்போ போகும் அப்படின்னா ஏற துறக்கும் போது. இந்த உலகியல் பற்றுக்கள் அனைத்தையும் துறந்து ஏறும் நிலை பற்றி நாம் அறிந்தோமானால் இருள் துறந்து போகும். ஏறும் நிலை பற்றி நமக்கு அறிய தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இருள் எப்படி துறக்க முடியும்? என்னுடைய இருளை ஏற துறக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? துண்ணிய கல்வி தோற்றியும் அருள் அனுபவத்தை பெறக்கூடிய இந்த விளக்கத்தை செய்கிறோம். இந்த விளக்கத்துக்கான பாடநூலை நம்ம படிக்கக்கூடிய அறிவு பெற்றுக்கணும் தானே. அப்போ துண்ணிய கல்வி நமக்கு தேவை. அதே கல்வி லாஜிக்கா விதண்டாவாதமாக புதர்க்கவாதமாக போகும்போது அது ஏற துறந்து அந்த துண்ணிய கல்வி தோற்ற இறை உணர்வை தோற்றக்கூடிய கல்வியாக இருந்தால் அந்த கல்வி நமக்கு தேவை. துண்ணிய கல்வி தோற்றியும் அதே கல்வி நம்மளுக்கு மேலும் மேலும் பிறவிக்கு வித்துடும் வண்ணமாக நம்மளை பிறவி வசப்படுத்துச்சுன்னா அது வந்து அழிக்கக்கூடிய கல்வி. அந்த கல்வி நமக்கு தேவையில்லை. அதனால தான் கல்வி என்னும் பல்கடல் புழைத்தும் அப்படிம்பாரு அடுத்த பதிகத்தில். அப்போ இந்த பதிகத்தில் சொன்னார், என்னுடைய இருளை ஏற துறப்பதற்கு துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும். அந்த கல்வியினால் வரக்கூடிய செருக்கு நமக்கு வராவண்ணம் இறைவன் காப்பாற்றணும். கல்வினால் பணத்தினாலே செருக்கு வரும், கல்வினால செருக்கு வரும், அழகுனால செருக்கு வரும், அந்தஸ்தினால செருக்கு வரும். செருக்கு வராதது எதுவுமே கிடையாது. ஏதோ நான் இன்றைக்கு இளமையாக இருக்கிறவங்க என்றும் இளமையாக இருப்பது போல் நம்ம ஒரு மனக்கற்பனையில் இருந்துட்டு அதில் ஒரு செருக்கு, நான் இவர்களெல்லாம் விட இளமையாக இருக்கிறேன், யாராவது பார்த்தா உங்களுக்கு வயசே தோணலையே அப்படின்னு சொன்னால் அதில் உங்களுக்கு ஒரு திருப்தி, அன்னைக்கு முழுதும் ஒரு மனநிறைவு, எந்த கவலையுமே அவங்களுக்கு வராது. ஏன்னா இவங்க வந்து இவங்க இளமையாக இருக்கிறதா அவங்க சொல்லிட்டாங்க. நம்ம இளமையாக இருக்கிற மாதிரி சொல்லிக்கிறதுக்கு நம்ம ஏதேதோ சாதனங்கள் உபயோகிச்சுக்கிறோம். ஆனால் மூட்டுக்கள் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது அவைகள் நீ இளமையாக இல்லை, உனக்கு வயது 40 ஆயிட்டு 50 ஆயிட்டு 60 ஆயிட்டுன்னு அது சொல்லுது. ஒவ்வொரு மூட்டுக்களும் ஒவ்வொரு நாடி நரம்புகளும் அது தளர்வுற்று உனக்கு வயசாயிடுச்சுக்கண்ணா, நீ செய்ய வேண்டிய கடமைகள் ஆற்ற வேண்டிய கடமைகள் ஏதாவது பாக்கி இருந்தால் அதை ஆற்றி முடிச்சிடணும் அது நம்மகிட்ட சொல்லுது. ஆனால் நம்ம புறச்சாதனங்கள் கொண்டு நம்மளுடைய தோற்றப்பொலிவே நம்ம வலுவிழக்காமல் நம்ம பாதுகாத்துக்கிட்டு வரதான் நம்ம ஒரு மனக்கற்பனையில் நம்ம இருக்கிறோம். அவர் சொல்கிறாரு தில்லை மூதூர் ஆடிய திருவடி. தில்லையில் இந்த திருவடி ஆடுச்சு. எங்கே ஆடுது? முதல்ல இதுக்கு முந்தின பகுதியில் சொன்னார் நள்ளிருள் நட்டம் பயின்றாடும் நாதனே அப்படின்னு சொன்னார். இப்போ தில்லை அப்படிங்கக்கூடியது மூதூர் அப்படிங்கிறார்.
எப்போ உலகம் தோன்றியதோ அப்போ இறைவனுடைய நடனமும் இருக்கு. நடனம் தோன்றிய பிறகுதான் உலகம் தோன்றுச்சு. அதனால தில்லை மூதூர் ஆடிய திருவடி அப்படின்னார். இதுல இன்னொரு விஷயம், தில்லைங்கிறது ஒரு மரங்கள் சூழ்ந்த அடர்ந்த ஒரு காடு. தில்லை வனம் அப்படின்னா தில்லைங்கிறது ஒரு மரத்தினுடைய பெயர். அது விஷப்பால் உடையது. அதனுடைய நச்சுத்தன்மை மேலே பட்டுச்சுன்னா அரிக்கும், உடம்பெல்லாம் அரிக்கக்கூடிய தன்மை அந்த தில்லை மரத்துக்குண்டு. அந்த தில்லை மாதிரி நம் மனதை அரித்து தின்பதற்கு, புண்படா உடம்பும் புறைபடா மனமும், மனதை புறையோடி செய்வதற்கான அரிப்புத்தன்மை இருந்தாலும், நீ மூதூர் ஆடிய திருவடியை அந்த அண்ட சராசரமும் மான பரம்பொருள் ஒன்னுள் புகுந்து நீ உன்னுடைய அருள் அனுபவத்தை தருவதற்கு காத்திருக்குது. அநாகத சக்கரத்திற்கு மேலே நீ உன்னுடைய வாசி நிலையை மேலெழுப்ப தெரிந்து அதற்கு மேலே உன்னுடைய பயிற்சியை நீ தொடங்கினேன்னா தில்லை மூதூர் ஆடிய திருவடி அது. ஆமாம், நான் பயிற்சி பெற தான் எனக்கு தெரியுது, அது எல்லாருக்கும் தெரியுதா? பல்லுயிரெல்லாம் அது எல்லா உயிர்களையும் வாசி நிலையாக சுவாச பிரசுவாசமாக அதுதான் இருக்குது. பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி, அது பல்வேறுபட்ட குணங்களாக எழில் பெற விளங்குது. எல்லாருக்கும் ஒவ்வொரு உயிரினுடைய தன்மைக்கு தகுந்தவாறு அது அதனுடைய விளக்கம், யார் விளக்க முரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு விளங்கி தோன்றுது. விளக்க முறையில் நான் மாயை வயப்பட்டு நான் எண்ணியதே எண்ணி பிறர் மேலே என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம், பிறற்ற என்ன எண்ணங்கள் என்ன சிந்தனைகள் அதிகமாக ஓடுது, அது அவங்க சிந்திக்கிறாங்களா சிந்திக்கலையான்னு தெரியாது. நீங்கள் ஏன் முகம் ஆட்டமாக இருக்கீங்க தெரியலையே, நான் வந்து உங்கள்கிட்ட பணம் கேட்பேன்னு தான் நீங்கள் முகவாட்டமாக இருக்கீங்களோ அப்படி சொன்னால், நான் முகவாட்டமாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு இவங்களுக்கு என் மனசுக்குள்ளே புகுந்து பார்க்கக்கூடிய தன்மை இருந்தால் மாதிரி ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது இதனுடைய அவங்களுடைய புதர்க்கவாதமும் அவங்களுடைய அறிவினுடைய தன்மையும் எப்படி இருக்குது? நம்ம அந்த இடத்துலையும் கொஞ்சம் கோபதாவப்பட்டு நான் என்ன நினைக்கணும்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறோம். அப்படி கேட்டால் கூட கொஞ்ச நேரம் கழித்து நம்ம அறிவி சிந்திக்கலாம். அது அவருடைய பழக்கம், இதே பழக்கம் தானே. நாம் இந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டாமே, அந்த உயிர் எதுக்கு கஷ்டப்படணும், நமக்கு இன்னும் கொஞ்சம் பொறுமையை இறைவன் கொடுத்துருக்கலாமே. அது மாதிரி நம்ம வந்து தியானத்துக்கு போகும்போது நம்ம அன்றன்றைக்கு செய்யக்கூடிய நிகழ்வுகள், யார் மனதை புண்படுத்தினோம், யார் மனதை காயப்படுத்தினோம், எவ்வளவு கடுக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தைகளை சொல்லி நம்ம காயத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது இந்த வார்த்தையை கூட நம்ம தவிர்த்திருக்கலாமே, ஏன் இந்த மாதிரி சொன்னோம்? அப்போ நம்ம தவம் பண்ணுறதுக்கு கூட தகுதி இல்லையோ, இன்னும் நம்மளை பண்படுத்த வேண்டிய இடம் எங்கேயும் இருக்குதோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கணமும் நம்மளே ஆராய்ச்சி பண்ணணும். அதனால் எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் மின்னும் வாரோர் உலகம் துண்ணிய கல்வி தோற்றியும் அளித்தும் என்னுடைய இருளை ஏற துறந்தும். இப்படியெல்லாம் நாம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கணமும் இறை அனுபவம் பெறுவதற்காக வேண்டி நமக்கு நாமே சுய பரிசோதனை பண்ணிக்கொண்டு நமக்கு நாமே சுய ஆய்வு செய்து கொண்டு அப்படி வாழ்ந்தாதான் நம்மளுடைய இருளை ஏற துறக்க முடியும். என்னுடைய இருளை ஏற துறந்தோம்.